வணக்கம் வணக்கம், வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி குக்கரில் அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு 150 ml அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ நெய் வந்து சேர்க்குறேன். இப்போ முதல்ல வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போதும். இப்போ நெய் ஊறிக்கிட்டு ஆயிலும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கரம் மசாலாலாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொங்கு, அடுத்தது ஜாதி பத்திரி வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு 200 g அளவுக்கு நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஆயிலில் இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணி வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி வதக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் இருக்காது, ஸ்மெல்லும் வராது. அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும், அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்கிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 150 g அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி விட்டு நான் இப்போ இதோடு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணதை இப்போ இதோட சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு 125 ml அளவுக்கு தயிர் வந்து சேர்க்குறேன். இப்போ இதை அந்த வெங்காயத் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம்னா அது நல்லா செட் ஆகிட்டு மேலே ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் 600 g அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். சில டைமில் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அந்த ஸ்மெல்லு வராது. இப்போது இதை நல்லா அந்த கிரேவியோட அந்த சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வேகம் வந்து லேட்டாகும் எப்போவுமே நாட்டுக்கோழி. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த கிரேவியோட அந்த சிக்கனை நல்லா வதக்கி எடுத்தோம்னா ஆயில் வந்துட்டு பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்துட்டு நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். நம்ம விசில் வச்சு வேக வைக்கிறதுனால 1 கப் சேர்த்தா போதும். இப்போ குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு ஒரு 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3 விசில் வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணால் சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணிங்கிற அளவில் இப்போ இந்த குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் நான் வந்துட்டு 4 கப்பு மட்டும் நான் தண்ணி எடுத்து ஆல்ரெடி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். பச்சை தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து வராது. எப்போவுமே சுடு தண்ணி வந்துட்டு சேருங்க. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து முன்னாடியே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழம் வந்து இப்போ இதோட புடிஞ்சு விட்டுடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சீரக சம்பா அரிசி வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதோட வந்து சேர்த்துடலாம். அரிசி வந்து நல்லா ஊறினா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துட்டு வரும். உங்களுக்கு சீரக சம்பாவுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு வரும். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து ஃப்ளேம் வந்துட்டு நல்லா ஆயிலில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா தண்ணி அரிசியும் நல்லா சேர்ந்தா போல் வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான், இல்லைன்னா அரிசி போய் அடியில் சேர்ந்துடும். இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருந்தேன்.
இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அரிசியெல்லாம் மேலே வந்துடும், இருக்கிற கொஞ்சம் தண்ணி வந்து கீழே போயிடும். அப்படியே தண்ணி அரிசியும் நல்லா சேர்ந்தா போல் இருக்கணும். இது இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரோட மூடியே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு நான் ஆல்ரெடி ஒரு சைடில் வந்து தவா வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். அது மேலே வந்துட்டு இதை தூக்கி வச்சிடலாம். குக்கரை தவா மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வந்துட்டு வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஃப்ளேமை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், உங்களுக்கு அடியும் பிடிக்காது. இந்த மாதிரி தவா மேலே ஹீட் பண்ணி வைக்கும்போது அடியும் பிடிக்காது, உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். இப்போ வந்து சூடாக இருக்குது, இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு உடஞ்சிரும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூடாகனா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். குக்கரில் இந்த மாதிரி தவாவை ஹீட் பண்ணி தம் போடும்போது உங்களுக்கு அடியும் பிடிக்காது, உங்களுக்கு உதிரி உதிரியாகவும் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.